என்னடா அது? நான் அப்போதில இருந்து பாத்துட்டு இருக்கேன், சூரியனையே பாத்துட்டு இருக்கேன். இல்லம்மா, அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தேம்மா. இது என்னடா கேள்வி? நம்ம அண்ணாமலை ஐயா மாதிரி இருக்கும். நல்ல பேரு தான்ப்பா. இல்லப்பா, எனக்கு அந்த பேரே பிடிக்கலப்பா. சரி, வேற எப்படி உன்ன கூப்பிடுறது? எத்தனையோ பேர் இருக்குதுப்பா, என்ன வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. உனக்கு பிடிச்ச பேரை நீயே சொல்லுப்பா. ஐ சரிப்பா. அன்பு, ராம், பாலா, ராஜா. ராஜா, ராஜாவே நல்லா இருக்குப்பா, என்ன அப்படியே கூப்பிடுங்கப்பா. சரிப்பா. பையன் பேர் என்னன்னு சொல்லுங்க. ராஜா. ராஜா, ஹோம்வொர்க் முடிச்சியா? இன்னைக்கு முடிச்சிருவோம்டா. படிக்கிறதுக்கு அம்ச்சா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லி திருத்த வேண்டியதானே, இந்த அடி அடிக்கிறது. ஆடு மாடு கூட அடிச்சா பால் கறக்காது, தடவி கொடுத்தாதான் பால் கறக்கும். மாட்டுக்கே அப்படின்னா மகன்பா, பாசத்தை காட்டு, ஓம் பிள்ளையும் நல்லா வருவான். ஆமா, பெருசா சொல்ல வந்துட்ட. என் பையன் மட்டும் இல்ல, உன் பிள்ளையும் சேர்ந்துதான் சிகரெட் பிடிச்சான். என் பையன் சிகரெட் குடிக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடு, இனிமே எந்த தப்பும் பண்ணாதே. போடா. நேத்துதான்டா சிகரெட் பிடிச்சது உங்க அப்பா அப்படி அடிச்சாரு. போடாடே, சிகரெட் பிடிச்சாலும் அடிக்கதான் போறாரு, பிடிக்கலனால அடிக்கதான் போறாரு, அவருக்கு வர வேலையே இல்லடா. ராஜா வாடா, ஒரு தம் போட்டு போலாம். வேணாம்டா, எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கை என்ன கெடுக்க விரும்பல. நான் வரேன்டா. போடாடே. போற விடுடா. The difference between speed and velocity is டேய் அம்மா, என்னடா அப்பல இருந்து ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லம்மா, நம்ம ஊர் தியேட்டர்ல வருஷம் 16 படம் ஓடுதுமா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, படம் பார்த்துல இருந்து படிக்கிறேனே. அறிவு இருக்கா? நாளைக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு சினிமா பார்க்கணுமா? ஒழுங்கா படிடா. சரிம்மா. என்னப்பா? இல்லப்பா, சினிமா போயிட்டு வந்து படிக்கிறேன்ன, அம்மா திட்டுறாங்கப்பா. போயிட்டு வா. தேங்க்ஸ் பா. ராஜா. என்னப்பா? இன்டர்வல்ல உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் பா. உங்க பையனை நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கேன். அவன் சினிமாவை போகணும்னு ஆசைப்பட்டான். வேண்டான்னு சொன்னா படிப்புல அவனுக்கு கவனம் போகாது, சினிமாவில தான் கவனம் இருக்கும். இப்ப போன்னு சொல்லிட்டோம்ல, போயிட்டு வந்தோம்னா பாரு, ஒழுங்கா படிப்பான். ஆமா, நீங்களும் உங்க பிள்ளையும். ஆ.
அலமேலு அலமேலு, ராஜா எங்க காணோம்? சினிமா போயிட்டு அப்பவே வந்துட்டானே, எங்க டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னால தான் முடியல. நீயாவது படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா, அதுக்கு உண்டான கோர்ஸ கரெக்டா எடு. சரிப்பா. உனக்கு எதுல விருப்பமோ அந்த கோர்ஸ நீயே செலக்ட் பண்ணுப்பா. சரிப்பா. நான் பிஎஸ்சி அக்ரி படிக்க போறேன், செகண்ட் குரூப் எடுத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா. ஏப்பா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஃபியூச்சர் என்னன்னு நீதான் முடிவு பண்ணணும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால தான் முடியல. நீயாவது அப்படி வரணும்னு நம்ம விருப்பத்தை அவன் மேல திணிக்க கூடாது. அவன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறானோ அவன் போக்குக்கே விட்டுறணும். அப்பதான் அவன் சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவும் கிடைக்கும், நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருங்கிற பாசத்தையும் கொடுக்கும். அப்ப பசங்களை கண்டிச்சு விளக்க கூடாதுன்னு சொல்ற? தப்பு பண்ணா கண்டிக்கலாம், தொட்டதுக்கெல்லாம் கண்டிக்க கூடாது. அப்புறம் அப்பா மேல ஒட்டுறவே இல்லாம போயிடும். நீ உன் பையனை தப்பா வளர்க்கறான் நம்மள, அது உனக்கு இப்ப தெரியாது, போக போக தெரியும். யாரு பையனை சரியா வளர்க்கறோம்னு பார்க்கத்தான் போறோம். என்ன விறகுது, சரியாவே எரிய மாட்டேங்குது. அந்த நோட்டை தூக்கி போடு, பத்திக்கிட்டு எரியும். சும்மா இரு. என்னெல்லாம் சமைக்கலாம், எப்படி எல்லாம் சமைக்கலாம்னு என் அம்மா எனக்கு கொடுத்த சமையல் குறிப்பு இது. பிறந்த வீட்டு சீதனம் மாதிரி. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன கூட இதைத்தான் நான் சீதனமா கொடுக்க போறேன். சீதனமா? வேண்டாமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, இப்ப எதுக்காக இந்த நோட் எடுத்த? தினமும் உங்க அப்பா கூழும் பச்சை மிளகாய் தானே சாப்பிடுறாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாய்க்கு ருசியா மாங்காய் தொக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். அது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நோட் எடுத்தேன். அலமேலு வந்துட்டீங்க, மாங்காய் தொக்கு ரெடி. மாங்காய் தொக்கு பண்ண சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பச்சை மிளகாய் கொடுத்துறேன். ரெடியா எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. என்னடா ஒரு வாரமா வேலைக்கே வரல? அது வந்து என்ன, ஒரு பத்து பதினஞ்சு நாய் ஒண்ணா கடிச்சிச்சுங்க ஐயா. என்னது பத்து பதினஞ்சு நாய் எப்படா ஒண்ணா கடிக்கும்? அவசரத்துல பஸ் நினைச்சு நாய் வண்டியில ஏறிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மேல்கோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் நாம தான் ஜெயிப்போம். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். சரிங்க சார். வணக்கம். நல்லா இருக்கியா? ஆ, மெட்ராஸ்ல தான் இருக்கியா? ஆமாங்க. வாங்க, வீட்டுல அம்மா பொண்ணு பையன் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓம் பொண்ணு எப்படி இருக்கு? அவ டிகிரி முடிச்சிட்டா. காலையில மொத்த சென்னை எழுப்புறது அவதான். ஹலோ சென்னை. Good morning, everybody. அவ அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளா? ஆமாமா, நீ அவள சின்ன வயசுல பார்த்தது. உங்களை பார்த்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என்ன? அடுத்த வாரம் நானும் என் ஒய்ஃபும் பிசினஸ் விஷயமா அமெரிக்கா போறதா இருக்கும். என் பொண்ணை கூப்பிட்டேன், அவ நான் வரல ரெடி ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. வயசு பொண்ணை எப்படி ஹாஸ்டல்ல தனியா விட்டுட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் அந்த கவலை எல்லாம் போயிருச்சு. என்ன சொல்ல வர்ற? நாங்க அமெரிக்கா போயிட்டு வர ஒரு ஆறு மாசம் ஆகும். அது வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டுல இருக்கட்டுமே, அவளுக்கும் பாதுகாப்பா இருக்கும், எனக்கும் பயம் இல்லாம இருக்கும். நான் முன்ன மாதிரி இல்ல, என் நிலைமை கொஞ்சம் சுமார் தான். நீ நினைக்கிற வசதி எங்க வீட்டுல இல்ல. பங்களா வீட்டுல இருந்தாதான் வசதியா? என்ன, அன்பு இருந்தா போதும், அது உங்க வீட்டுல நிறைய இருக்கு.
சரி, எங்க வீட்டுல தங்குறதுக்கு உன் பொண்ணுக்கு எந்த வித சங்கடம் இல்லைனா தாராளமா தங்கட்டும். தேங்க்ஸ். அப்ப அடுத்த வாரமே என் பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நல்லது. அப்ப நான் வரட்டுமா? வாங்க. தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன பாருக்கு? இதெல்லாம் வேணாம்ப்பா. வெங்காய தோசை இருக்கா? இருக்கு. ரெண்டு கொண்டா. நம்ம வக்கீலுங்க ஐயா. ஹலோ. ஒரு வெங்காய தோசை 75 ரூபா, ரெண்டு 150 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, எடுத்துட்டு வா. வேலை எழுத்துறா. அப்புறம் மசால் தோசை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு மசால் தோசை? சரிங்க ஐயா. ரெண்டு கொண்டா. ஒரு மசால் தோசை 100 ரூபா, ரெண்டு தோசை 200 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. தம்பி, குடிக்க தண்ணி கொண்டா. கண்ணு முன்னாடி தானே இருக்கு ஜக்கில், எடுத்து ஊத்திக்க வேண்டியதானே. சாப்பிடுங்க. ஏன்பா அந்த ஆளுக்கு மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா, மரியாதை கொடுக்கறதுக்கு அந்த டிப்ஸா கொடுக்க போறான். பார்த்தாலே தெரியல, புரோக்கரா இருப்பான்டா. இடம் எதுனா முடிச்சு கொடுத்துருப்பான். கமிஷன் வந்திருக்கோம், வந்துட்டானுங்க உயிரை வாங்குறதுக்கு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நீங்க என்ன தெரியலீங்களா? நான் தான் செல்வம். செல்வமா? இது உன் ஹோட்டலா? என்னையா, என் ஹோட்டலா? இது உங்க ஹோட்டலியா? நீங்க போட்டு பிச்சைல வாங்கின ஹோட்டல் யாரு? காலையில விழுகாதப்பா. என்னப்பா இது? உன்னுடைய உழைப்புப்பா. ஐயா, உங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரனுடைய பையன் நானு. என்னை படிக்க வச்சு ஆளாக்கி நீங்க பணம் கொடுக்கலன்னா நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியுமா? ஐயா வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயா அதெல்லாம் வேணாப்பா. ஒரு வேலையா கோட்டுக்கு வந்தேன், பசிச்சது சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஐயா பணம்லாம் கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். தம்பி. ஐயா இந்தா வச்சுக்க. வேணாங்க. வாங்க. நன்றிங்க ஐயா. வரப்பா. போயிட்டு வா. கதர் சட்டையை வேட்டி கட்டணும் சாதாரணமா நினைச்சிட்டியா? காந்தி கூட கதர் வேட்டி தான் கட்டித்தாரு. இன்னைக்கு அவருடைய போட்டோ எல்லார வீட்லயும் இல்ல, இவருடைய போட்டோ ஒரு காலத்துல எல்லார வீட்லயும் இருக்கும். இனிமேல ஆளை பார்த்து தரப்படாத. போய் வேலை பார்ப்போ. பணக்கார பொண்ணு, படிச்ச பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. அதுவும் இல்லாம ஐயர் வீட்டு பொண்ணு, அது வந்து எப்படிங்க நம்ம வீட்டுல தங்கும்? நாம முடிஞ்ச வசதியை பண்ணுவோம். அப்புறம் ஒண்ணு, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த உடனே நாம யாரும் அசைவம் சாப்பிடவும் வேண்டாம், சமைக்கவும் வேண்டாம். சரிங்க. முதல்ல இந்த வீட்டை கொஞ்சம் மாத்தணும். இந்தப்பா இந்த தட்டு எடுத்துக்கிறேன். என்னங்க என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, அதான் தண்ணியில நன்னாரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்ல. என்னங்க இந்த கடைக்காரன் எடுத்ததுக்கெல்லாம் திட்டுறான்? ஏன் என்ன? அவன் கண்ணால 100 ரூபாய் எடுத்து அதுக்கு போய் திட்டுறான். என்னடி இதெல்லாம்? பட்டணத்து பொண்ணுல போர் அடிச்சா பாக்குறதுக்கு டிவி, கேக்குறதுக்கு ரேடியோ, விளையாடுறதுக்கு கேரம். ஃபேன் மட்டும் கொஞ்சம் பழசு. இதுக்கெல்லாம் ஏதடி பணம்? அதான் கழுத்துல செயின் இல்லையே, அடகு வச்சிருப்பா. சேச்சே, அப்படிலாம் பண்ணுவாங்களா? வித்துட்டாங்க.
இந்தாங்க ஐயா இந்த மாசம் வாடகை பாருங்க. சரிங்க ஐயா. இந்த மாசம் ஆம்புலன்ஸ் செலவுக்கு வச்சுக்க. சரிங்க. அடடே மறந்தே போயிட்டேன். விஸ்வநாதன் பொண்ணு வந்துருப்பா, நேரா ரயில்வே ஸ்டேஷன் போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஐயா. டிரைவர் வண்டி நிற்பா. என்ன முத்தியா, குடும்பத்தோட எங்க கிளம்பிட்ட? பையனும் மருமகளும் நாளைக்கு அமெரிக்கால இருந்து வராங்கல்ல, அவங்களை கூட்டு வரதுக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் பையன் அப்படியே தான் இருக்கானா? அப்போ நாங்க வரோம். சார், மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? வந்துட்டு போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் போய் அரை மணி நேரம் ஆச்சு. ஆமா, யார தேடி வந்த? அது ஒரு சாவு கிராக்கி சார், மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம உயிர் எடுக்கிறதுக்குன்னு. அந்த சனியை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. பிரதர், இது உங்களதா? இல்லையா, பெட்டியை பார்த்தா சூப்பரா இருக்க. இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எவனோ புட்டா பைய மறந்து வச்சு போயிட்டான். ஒரு டீ ஒன்னு போடு. நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷல் டீ சொல்ற? பின்ன என் பெட்டி பேக்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்க, உனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலனா எப்படி? பெட்டி பேக் உன்னுதா? பின்ன ஓம் பெட்டி பேக்கா? ஓ, நீதான் அந்த மெட்ராஸ் பொண்ணா? நானே தான். நீ லேட்டா வந்துட்ட, என்ன சாவுகிராக்கின் மாதிரி திட்டுறியா? உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும் தான் இப்படி பண்ண. இப்ப பாரு, இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே மோட்டம், ரெண்டே நிமிஷத்துல ஊருக்குள்ள வந்துட்ட. கொழுப்பு ஓவர் தான். உனக்கே இருக்கும் போது எனக்கு இருக்காதா? போலாமா? போலாமே. குனி, ஆமா, இந்த ஊர்ல ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கா? இல்ல, டெய்லி ஒரு ஆஃபர் செட் தான் படுப்பேன். தண்ணி அடிக்காம படுத்தேன்னு வச்சுக்கோ, தூக்கத்துல எந்திரிச்சு நடப்பனா எதுல யாராவது வந்து அவங்களை கடிச்சு குதிரைடுவனா? தண்ணி அடிச்சேன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியா படுத்து தூங்கிடுவனா? நான் நம்ப மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்க. அதுவும் இஷ்டம். என்ன வீடு ரொம்ப தூரமா? அதோ இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இப்படி போக முடியாது, சுத்திக்கிட்டு தான் போனோம், பாதை இல்ல. ஒரு நிமிஷம், அந்த தண்ணி குடிக்க முடியாது. பெட்டி கூட நான் தூக்கிட்டு வரேன். வேணா வேணா, எதுக்கு? பாவம், நீ எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவ, சின்ன ஹெல்ப் தானே. தலையில வை. பாத்தீங்களா, ஆறு அங்க வருஷம் புறா தண்ணி இருக்குங்க. அம்மா, அம்மா, என்னடி அந்த மெட்ராஸ் பண்ணி வந்துருச்சு. வீடு கொஞ்சம் சிறுசாதான் இருக்கும், இது எப்படி உனக்கு சரிப்படும் தெரியல. சாச்சா, அதெல்லாம் இல்ல அங்கிள், இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
சரிம்மா, குளிச்சுட்டு வா, சாப்பிட்டுலாம். கூட்டிட்டு போ. வாங்க. புளித்தண்ணியை எங்க வச்சா? சாணியை கரைச்சு சமையல் கட்டலையா வெப்பா? நீ ஏன்டா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? அந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறது அவளுக்கு நல்லது இல்ல. ஏன்? அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. யார் சொன்னது? அதுவே சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த பழக்கம் இருக்கு, இதுவும் அதுதான் சொல்லிச்சு. அந்த பொண்ணு பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நீ போடா, போய் மாட்டு தீனி வைப்போ. எனக்கு நான் வந்தது பின்னாடி அவஸ்தப்பட போறீங்க. ஆமா, இவன் பேர வேலையே இல்ல. துணி துவச்ச அழுக்கு தண்ணிய என்ன பண்றது? அங்கேயே ஊத்துறீங்க. சரி, என்ன நாத்தம் அந்த சாரியா? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கிண்டலு எங்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எங்க சின்ன கிட்ட வச்சுக்காதீங்க, அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. பாக்கலாம். என்னது, எப்ப உங்களை களி பண்ணிருக்க? எனக்கு தெரியாதாங்க, நமக்கு தாங்க இது. அந்த பொண்ணுக்கு இட்லி வடை பொங்கல் எல்லாம் பண்ணிருக்கேன். அவங்க மட்டும் எங்க பண்ணாங்க, நானும் தான் பண்ண. ஏய், எல்லாம் எடுத்துப்போ. கூச்சப்படாம சாப்பிடுமா. எங்க அம்மா கொஞ்சம் சுமாரா தான் சமைப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல. அதென்ன நீங்க மட்டும் ஸ்பெஷலா சாப்பிடுறீங்க? அது களிமா, உனக்கு பிடிக்காது. நீங்க சாப்பிடுறது நான் சாப்பிட கூடாதா? எப்படி இருக்குன்னா பாப்பமே. இந்த இட்லி வட பொங்கல் எல்லாம் அங்கிளுக்கும் சுமதிக்கும் கொடுங்க, நான் களிதான் சாப்பிட போறேன். அப்பா, என்ன இது ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருதே, ஒரு சக்கரை வியாதி வந்திருக்குமோ? அங்கும் இங்கும். எஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மிஸ்டேக். அங்கும் இங்கும் இல்ல, இங்கும் அங்கும். புரிஞ்சுதா? ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு, வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு. எங்க? நான் வந்ததுல இருந்து அவர் ஆளே காணும்.
லோட் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரு. ஹாய் சுனூர், எங்க அண்ணனே வந்துட்டாரு. ஹலோ, ஐம் சந்திரா, உங்க அப்பா ஃப்ரெண்ட் விஷ்ணு டாட்டர். ஹலோ, உங்ககிட்ட தான். எங்க அண்ணன் எப்பவுமே அப்படிதான், யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, ரெட் போட்டாச்சுல, ஃபாலோ காயின் போடுங்க. இந்த மெட்ராஸ் பாப்பா நம்மள நீ தூங்க விடாது. ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க பாருங்க, உங்களுக்கு தான். நீ ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். தண்ணியா சோடாவா? கோக். அம்மா, தேவர்கடை நெத்திலி மீன் குழம்பு, பாய் கடை பிரியாணி, கோழி வறுவல், மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. இப்ப எப்படி சாப்பிடுறது? ஏன் சொந்த வீட்டுல எப்படி பயந்து பயந்து சாப்பிடுறீங்க? அதுக்கு இல்லடா, வீட்ல ஐயர் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவ இருக்கும் போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது? அவளுக்கு ஒரு மாதிரியே இருக்காது. ஒண்ணு பண்றேன், முதல்ல அவளை சாப்பிட வச்சிடறேன், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். சந்திரா, 3 மணி ஆயிடுச்சு, சாப்பிட. அங்கிள் வந்துட்டுமே. அங்கிள் வரதுக்கு லேட் ஆகும், நீ வந்து சாப்பிட. சரி, அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, நானும் அப்புறம் சாப்பிடுறேன், மேட்ச் பாத்துட்டு. என்னது மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது? ஹாய், எனக்கு நம்ம வீட்ல நான் வெஜ் னு சொல்லவே இல்ல. அதேடு இந்தாக எலேடு ஆய் எடுத்து. ஏ, எல்லாரும் பாக்குறீங்க, கோச்சு பண்ணாம சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் டேஸ்டா சாப்பிடுறேன். நெத்திலி மீன் குழம்பு போச்சு, 1000 மீன் குழம்பு இருந்தா இன்னும் ஒரு புடி பிடிச்சிருக்கலாம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. பாட்டு ஐயர் பொண்ணா அது, புல் கட்டு. அப்படியா? போதும். இதுல 25,000 ரூபாய் இருக்கு. இந்த மாசம் டிராக்டர் ஓட்டின வரங்க சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. சரியா இருக்கு, ரொம்ப நன்றிங்க. வாங்க, மறுபடியும் தேவைன்னா சொல்லி அனுப்ப. சரிங்க. இந்த பணத்தை கொண்டு போய் அக்கௌண்ட்ல போடு. ஏன் அக்கௌண்ட்ல? அம்மா, அது எதுக்கு அந்த பணம்? தீபாவளி வருது, எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல.
அண்ணே என்ன மறந்துடாதீங்கண்ணே. சரி சரி. இது அப்பாவுக்கு சரியா, இது அம்மாவுக்கு. என்னம்மா உன் புள்ள உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு? இது யாருக்கு? எனக்கா? சூப்பரா இருக்கு. முக்கியா இது உனக்கு. இது யாருக்குண்ணே? எனக்கா? இல்ல இல்ல வீட்டுக்கு வந்திருக்க அதுக்கு. யாருக்கு? ஊர்ல இருந்து புதுசா வந்திருக்க அதுக்கு. ஓகே நான் அப்புறம் கால் பண்றேன். அண்ணே இப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்வீங்களே, உங்க மேலதான் ரொம்ப பாசமா இருக்காரு. எங்களுக்கு எல்லாம் சாதாரணமான டிரெஸ் வாங்கிட்டு உங்களுக்கு மட்டும் காஸ்ட்லியான புடவை வாங்கியிருக்காரு. அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்க அண்ணன் எனக்கா வாங்கிட்டு வந்தாரு? உங்களுக்கு தான்.
அங்கிள் அவர் பொண்ணை விட என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஆண்டியா, ஐயோ, அவங்க சமையல் ரொம்ப சூப்பர். என்னமோ சமைக்கிறாங்க தெரியுமாப்பா? சமையல் ராணின்னு உங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம். ஆண்டி, இது எதோ ஒண்ணு பண்ணீங்களே, என்னது? அவள் பாயசம் சூப்பர் டாடி. நான் கிளாஸ் கிளாஸா வாங்கி குடிச்சேன். சொல்லும் போதே எனக்கு நாக்கு ஊறுது. சுமதியா, அவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னமா பாடுறா தெரியுமா? அப்படியே பேசுச்சுல வாய்ஸ். அப்புறம் டாடி, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல டாடி. இந்த வீட்டுல எல்லாருக்கும் எவ்வளவு இறக்க குணம் தெரியுமா? பண்ணிய வளர்க்கறதுக்கு பதிலா ஒருத்தனுக்கு தண்டத்துக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். அங்கிள் சன்னா, என்ன ஹியூமன் சென்ஸ் தெரியுமாப்பா அவருக்கு? சதா ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. ஆண்டி சமையல் ராணினா அவர் புன்னகை மன்னன். சிரிச்சு சிரிச்சு என் வயிறெல்லாம் புண்ணாயிருச்சு டாடி. அவர் என்கிட்ட சொல்றாரு, கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி பொண்ணுதான் கட்டிக்கணும்னு. டாடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க? ஏதோ போனா போது கெஸ்ட் பார்த்தா ஓவரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிய. வந்தமா இருந்தமா ஊரை பார்த்து போனமான் இருக்கணும். அதை விட்டுட்டு அதிக பிரசீத்தனம் ஏதாவது பண்ணுன தொலைச்சிருவேன். ஜாக்கிரத. அவன் கிடக்குற அறிவு கிட்டவன் புத்திக்கிட்டு போய் இப்படி நடந்துக்கிட்டான். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதமா. அவன் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வருத்தப்படாத என்ன? ஐயோ, என்னமா அது? சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு. நான் போய் சூட பால் எடுத்துட்டு வரேன். அவசரப்பட்டு இப்படி பண்ணிருச்ச ராஜா, சீக்கிரமா. என்னங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு கிணத்துல விழுந்துருச்சு, விழுந்து காப்பாத்து. என்னப்பா காணாமப்பா, நல்லா தேடுப்பா. என்ன தேடுறீங்க? ஏதாவது விழுந்துருச்சா? ஒரு பொண்ணு விழுந்துருச்சு. இந்த பெட்டி வாட்டர் ப்ரூஃப்னு கடக்கறன்னு சொன்னா அதான் டெஸ்ட் பண்ணேன். எதுக்கு தான் விளையாடுறதுன்னு ஒரு அளவு வேணாமம்மா. சாரி அங்கிள். நல்ல பொண்ணுமா நீ. ராஜா, நீ மேல வந்துரு. அறிவு கலைஞ்சீங்களா? விழுந்தா இருந்தா நம்ம வீட்டு கிணத்துல விழுந்திருக்க மாட்டேன். அதானே. எக்ஸ்கியூஸ் மீ, பெட்டி எடுத்துட்டு வாங்க. வாட்டர் ப்ரூஃப் தான். விளையாட்டு பொண்ணா இருக்காளே. ஒரு நிமிஷத்துல பயமுறுத்திட்டீங்களே. உங்க அண்ணன் மட்டும் என்ன பயமுறுத்தலையா? சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்ல. சுத்த காட்டு மிராண்டி. சாச்சா, அப்படிலாம் சொல்லாதீங்க.
என் அண்ணனை பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. முந்தையெல்லாம் என் அண்ணன் எப்படி இருந்தா தெரியுமா? சந்தோஷமும் கலகலப்புமா போயிட்டு இருந்தது எங்க வீடு. அண்ணனுக்கு விவசாயத்துல ஏதாவது சாதனை செய்யணும்னு ஆசை. நம்ம ஊர்ல பேரிச்ச மரத்தை நட்டு சாகுபடி செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாரு. எங்க தரிசு நிலத்துல பேரிச்ச மரத்தை நட்டாரு. ஆனா அது சரியா வரல. அதுல 500,000 ரூபாய் நஷ்டம். அப்போ அப்பா அண்ணனுக்கு ஆறுதல் தான் சொன்னாரே தவிர வருத்தப்படல. என்னையா கவுண்டிங் தானே நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள அமர்க்கல படுத்துறீங்க? ஜெயிக்க போறது நாம தானே. முன்னாடி என்ன பின்னாடி என்ன?
இருக்குப்பா. சாயந்தரம் பார்ட்டிக்கு எத்தனை பேருக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க? 1000 பேருக்குப்பா. பத்தாதுடா, 10000 பேருக்கு அரேஞ்ச் பண்ண. சொந்தக்காரன், கட்சிக்காரன், ஜாதிக்காரன், ஓட்டு போட்டவன் அத்தனை பேர் வருவான். சரிங்கப்பா. இதுக்கு முன்னாடி 2 தடவை எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க? நம்புற ஜனங்களை ஏமாத்துறது உங்களுக்கு வேணும்னா பழக்கமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அப்ப இந்த எலெக்ஷன்ல எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறது இல்ல? இல்ல, பழைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தர்மலிங்கத்தை தான் நிறுத்தணும்னு இந்த ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க. நானும் அதுதான் விரும்புறேன். அவர் தான் நிக்க போறார், அவர் தான் ஜெயிக்கவும் போறார். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின்படி மார்த்தாண்டம் அவர்கள் சுமார் 20,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். சுயேச்சை வேட்பாளர் திரு தர்மலிங்கம் அவர்கள் சுமார் 40,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இறுகிடுச்சு அவ்வளவுதான். ஓ, இறங்கவே மாட்டேங்கிற சுத்தி ஸ்ட்ராங் இல்ல. என்ன சுத்தியோட எதுக்கடி அருவா? அம்மா அருவா. சுலபமா இறங்கிடுச்சுல, கிரானைட் கல்லா இருக்கும். என்னாச்சு? படுபாவி, பாரு, பாறாங்கள தூக்கி கொண்டு பானை நெளிஞ்சு போச்சு. எதுக்கு டென்ஷன் ஆவற? முள்ள முள்ளால தான் எடுக்கணும், விஷத்த விஷத்தால தான் முறிக்கணும். இப்ப பாரு. இப்ப சரியாயிடுச்சா? இந்த கிரானைட் கல் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அது கிரானைட் கல் இல்ல, எங்க அம்மா பண்ண அல்வா. அல்வாவா இது? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதோ எங்க அம்மா. லேண்ட பாத்துறோம், we are waiting for owner. அந்த டீல ஃபினிஷ் பண்ணிடலாம் இல்ல? வணக்கம். ஓகே ஓகே, நான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல வந்துறேன். அப்புறம் இதெல்லாம் ஐயா இருந்தாங்க. ஓகே, கால் யூ லேட்டர். வணக்கம். இந்த இடம் மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கும்? 151 ஏக்கர். ஐயா யாரு? சார் தான் மிஸ்டர் ஆனந்தர்மா, 1,000 கோடிகளுக்கு அதிபதி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயா எதுக்கு நம்ம ஊருக்கு? நாங்க ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், அதுக்காக பல இடங்களை போய் பார்த்தோம். கடைசியில் இந்த இடம் தான் சரின்னு தோணுது. நீங்க என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா உடனே பேசி முடிச்சிடலாம். இந்த இடத்த நான் கொடுக்கற மாதிரி இல்லை. ஏக்கர் எவ்வளோ போகும்? 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் தரேன் ஒரு ஏக்கருக்கு. சரி, 1 ஏக்கருக்கு 20 லட்சம் தரேன். மொத்த இடத்தையும் நானே வாங்கிக்கிறேன். ஏக்கர் 30 லட்சம் சொல்லு. ஏக்கர் 30 லட்சம் ரூபா நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரமே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். 30 லட்சம் இல்ல,
30 கோடி கொடுத்தாலும் நான் தரதா இல்ல. அதுவும் இல்லாம இந்த இடமெல்லாம் என் பையன் பேர்ல தான் இருக்கு. உங்க பையனை நீங்க சம்மதிக்க வைக்க முடியாதா? அவன் சம்மதிக்க மாட்டான். அப்படியே அவன் சம்மதிச்சாலும் இது விற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நீங்க வேற இடம் பாத்துங்க. அந்த பட்டி காட்டானோட திமிர பாரு. படிக்காத தற்கொலையா இருப்பான். அதான் பணத்தோட அருமை தெரியல. நம்ம வேற இடம் பாப்போம். எங்க? நாம தான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்ச, எதுவுமே சரிப்பட்டு வரலையே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் ஜாதகப்படி அவருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. உங்க வம்சம் உங்க பையனோடய முடிஞ்சு போயிடும். நீங்க எதுக்குங்க வருத்தப்பட்டுக்கிட்டு? இந்த காலத்துல இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? இல்ல இல்ல மேலு, எனக்கு பயமா இருக்கு. அந்த மருதூர் ஜோசியர் சொன்ன மாதிரி எங்க நம்ம ராஜாக்கு கல்யாணம் நடக்காம போயிருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அண்ணன் ஜாதகத்தை விடுங்கண்ணே. என் ஜாதகம் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. அவருக்காவது பொண்ணு தான் கிடைக்காது, உனக்கு எதுவுமே கிடைக்காது. சார், ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க ஒருத்தர்கிட்ட இருந்து அறிமுக கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. என்னது அறிமுக கையெழுத்தா? அண்ணனுக்கு பக்கத்தூர் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது. ஒரு சேஃப்டிக்கு தான் டவுன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு வந்தோம். அண்ணாமலை ஐயா பையனா ஊருக்கே தெரியும். இல்ல சார், இது பேங்க் ரூல்ஸ். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அறிமுக கையெழுத்து போட்டு தான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஃபார்ம் கொடுங்க. நான் இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஹோல்டர் தான். நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தரேன். இல்ல அது வந்து பரவாயில்லைங்க. நான் இன்ட்ரோடக்ஷன் தானே தர போறேன். லோன் ஒன்னு கொடுக்க போறது இல்லையே. தாங்க பேனா. கூப்பிடுறேன். ஹலோ. ஏய் ஹாய் சொல்லுங்க. ஓகே, ஐல் கால் யூ பேக். பாய். ஆர்டர் பண்ண நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். சரிங்கனே. ஏண்டா நீ கை கழுவலையா? இல்லனே, அடிக்கடி கை கழுவினா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும்னே. ஐயோ. இது யாரோடதுங்க? இல்லண்ணே, பழைய ஃப்ரெண்டு மாதிரி. அண்ணே
அந்த செல்போன் இப்படி கொடுங்க, ரொம்ப நாளா செல்போன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது யாரோட செல்போன் தெரியல, போகும்போது மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். ஹோட்டல் மேனேஜர் என்னை விட மோசமானவனா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். ரொம்ப காஸ்ட்லி செல்போனா இருக்கு. நாலு மசால் தோசை, பொங்கல், இட்லி எல்லாம் ஆர்டர் பண்ணாச்சு. பின்னாடி வருதுரா. சரி சரி, வர வர ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குதுனே. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ, அது என் ஃபோன், மறந்து எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன். எங்கேயும் இல்ல, வசந்த பவன் ஹோட்டல் வாஷ் பேஷன் பக்கத்துல. ஓ யா யா யா, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல, நான் கிளம்பிட்டேன், உங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். இல்ல உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம். பரவாயில்ல, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 15 பாரதி நகர், பொள்ளாச்சி. இன்னும் 10 நிமிஷத்துல நான் வந்துறேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாரதி நகர் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல போங்க. சரிங்க. நீங்களா? இந்தாங்க உங்க செல்போன். ஓ, தேங்க் யூ சோ மச். பாருங்க. என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். மொத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிடுங்களே. சரிங்க. என்னங்க, அண்ணன் கொஞ்சம் ஓபன் டைப், காஃபி மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் ஷை டைப், கூச்ச சுபாவம், இந்த தட்டை வடை முறுக்கு இருந்தா போதும். வீட்டுல இல்லனா பரவாயில்லைங்க, ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி. ஏன்டா கவலைப்படுத்துற? எவ்வளவு காஸ்ட்லியான போனை திருப்பி கொடுத்துருக்கோம், தட்டை முறுக்கு கேட்டா தப்பா? திருத்தவே முடியாதுரா. எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். வாங்க. வீட்ல யாருமே இல்லீங்களா? அம்மா அப்பா சினிமாக்கு போயிருக்காங்க. ஓஹோ, அந்த போட்டோல கையில தம்பரோட இருக்கீங்களே, என்ன பண்றீங்க? ஹோலி கிராஸ் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா வேலை பாக்குறேன், ஆனா அது பார்ட் டைம் ஜாப் தான். ரேடியோ மிர்ச்சில ரேடியோ ஜாக்கியா வர்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்தேன், இப்போ கோயம்புத்தூர்ல வர்க் பண்றேன். ஓஹோ. பாட்டு கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு கேட்ட, அத அரேஞ்ச் பண்ண முடியல. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு கேட்கலாமா? மிக்சர் தானே, தப்பா நினைக்க மாட்டேன், கேளுங்க. அடிச்சனா என்ன? கேளுங்க. என் தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, நீங்க அவளுக்கு கத்து கொடுக்க முடியுமா? சாட்டர்டே சண்டே சொல்லி கொடுத்தா போதும், நானே அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நானே வந்துடுறேன். இல்லங்க, அது 25 கிலோமீட்டர் இருக்கு. பரவாயில்ல, அட்ரஸ் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். வேட்டக்காரன் புதூர் பக்கத்துல சின்ன மானூருங்க, அங்க வந்து அண்ணாமலை ஏன் வீடு எதுன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் அங்க இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரங்க வரங்க. அப்பா புது மாலைய மாத்தியாச்சுங்க. பாட்டு டீச்சர் ஸ்வீட்டோட வந்திருக்காங்க. வாங்க. சுமதி, சுமதி.
ஸ்வீட் சாப்பிடுங்க, கேசரி. தேங்க் யூ. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. நான் 2 வீக்ஸ் கழிச்சு வரேன். ஒரு நிமிஷம் பூ எடுத்துக்கம்மா. இதான் பாட்டு டீச்சர் வாங்கின இந்த ஸ்வீட்டா? போயிட்டு வரேங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, எப்படிமா போவேன்? பரவாயில்லைங்க, நான் பஸ்ல போயிடுவேன். வயசு பொண்ணு, தனியா எப்படி போவேன்? இரு, பைக்ல கொண்டு போய் விட சொல்றேன். ராஜா! என்னம்மா? மழை வர மாதிரி இருக்கு, இவங்களை பைக்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. வரேங்க. சரி, மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் நின்றுட்டு போலாமா? சரிங்க. மழை வந்துச்சு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு அடுத்த சனிக்கிழமை வர முடியாது, அதுக்கு அடுத்த சனிக்கிழமையில இருந்து ரெகுலரா வந்துடுறேன். ஏங்க, ஏதாவது வெளியூர் போறீங்களா? ஆமா, சென்னை போறேன். ராஜ் டிவில ராஜகீதம்னு ஒரு ப்ரோக்ராம் வருதுல, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அது என்ன ப்ரோக்ராம்ங்க? அது ஒரு பாட்டு போட்டிங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் செலக்சன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 சிங்கர்னு அவார்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய கௌரவம் இல்லையா? நிச்சயமா. மழை நின்னுருச்சு, கிளம்பலாமா? சரிங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், 25 வாட்டி கக்கூசு போயிட்டேன், ஒரே வயித்த வலி. உங்க கேசரி எவ்வளவோ பரவாயில்ல, கக்கூஸ் மட்டும்தான் போகும், வயித்த வலிக்கவே வலிக்காது. ராதா பாட்டு போட்டுல கலந்துக்கிறது, நான் அந்த ப்ரோக்ராம் போகணும். வீட்டுல ஏதாவது சொல்லணும், ஐடியா இருந்தா கூட சொல்லு. சொல்லு சொல்லு. ஐடியா எதுவும் வரலன்னு சொன்னேன். அச்சி, ஐடியா என்னண்ணே? என்னது? உங்ககிட்ட சொல்லணும், வீட்டுல அப்பா அம்மாட்டே சொல்லிக்கிறேன், போடா. ஆனி மாசம் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு? இல்ல இல்ல, ஆனி மாசம் தான் விசேஷம். சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணிட்டு திங்கக்கிழமை திரும்பி வந்துடும். நல்ல காரியங்கிறீங்க, போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் வரேன். நான் வரமா. ஹாய், உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ல. சோ ஸ்வீட், தேங்க் யூ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தைரியமா பாடுங்க, நீங்க தான் வின் பண்ண போறீங்க, நாங்க பெரிய செட்டப்பே பண்ணிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்னடா, எல்லாம் ரெடியா? அங்க பாருங்க.
தூள்ரா. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. இத புடிங்க. டேய் அட காதலுக்கு தானே புடிங்கண்ணே. குடுங்க பாருங்க. அண்ணே சாக்லேட் எடுத்துங்கண்ணே. ராதா பாடும்போது பலத்த ஆரவாரம் செய்யும், அவருக்கே வாக்களிக்கும், தவறினால் உன் தலை உன்னிடம் இருக்கா. அங்க பாரு. புரிஞ்சுதா அண்ணே சாக்லேட்டு. அடுத்ததாக கோவை மாவட்டத்திலிருந்து மிஸ் ராதா. என்னடா சக்சஸ். I love you.
முக்கியா என்னண்ணே, இந்த கடையில போய் 10 ரூபாய்க்கு கருப்பு கயிறு வேண்டாம். கருப்பு கயிறா எதுக்கு? நம்ம தான் அரசனூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, போய் வாங்கு. அப்புறம் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போய் 2 புளியோதரையும் 2 சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வா. சரிண்ணே, நீங்க போய் அங்க நில்லுங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்து. அண்ணே இந்தாங்கண்ணே கருப்பு கயிறு, ஒரு குஸ்கா, ஒரு கோழி பிரியாணி. டேய் பொண்ணு, புளியோதரையும் பொங்கலும் வாங்கிட்டு வர சொன்ன, என்னென்ன பண்றது? அது மிலிட்டரி ஹோட்டல், அவங்ககிட்ட தானே இருக்குது. அதுக்காக கோழி பிரியாணி வாங்கிட்டு வருவா? கோழியை நான் சாப்பிட்டேன், பிரியாணி மட்டும் தான் இருக்கு. அட வாங்க, என்ன சமாளிக்கிறேன். இல்ல நீங்க சமாளிப்பீங்கன்னு சொன்ன, வாங்க. இந்தாங்கம்மா மாரியம்மன் கோயில் பிரசாதம். இந்தாங்க கருப்பு கயிறு. இந்த கருப்பு கயிறு ரொம்ப பவர்ஃபுல், சுத்த பத்தமா இருக்கணும். அப்பாப்பாப்பா, என்ன கூட்டம், என்ன நெரிசல், ஏண்டா போனோம்னு ஆகி போயிடுச்சு. பிரசாதம் கூட கடை மூடும் போது வாங்கினது. என்னது? இல்ல நட மூடும் போது வாங்கினது. எந்த கோவில்லப்பா குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தராங்க? அது குஸ்கா இல்லம்மா, அது வந்து அது நெய் சாதம்மா. இன்னொரு பொட்டலம் கூட வெண் புளி பொங்கல். சுமதி போர் அடிக்குதுமா, அந்த வீடியோல ஏதாவது ஒரு படம் போடுமா? சரிப்பா. அறிவு இருக்கா? ஏன்டா இப்படி உளறி கொண்டா? நல்ல பாட்டுல இது. அண்ணே அப்பவே நான் சொன்ன நல்ல சட்டையா போடுங்கன்னு, பாருங்க டிவியில நல்லாவே தெரியல. அது என்ன, நம்மள மாதிரி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு அது? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் இங்க, அவங்க 2 பேர் மொத்தம் 4, மீதி 3 பேர் எங்கண்ணே? பொய் சொல்றது இல்லாம பில்டப் வேற பண்றியா? நீ போன அரசனூர் மாரியம்மன் கோயில் இதானப்பா? ஆமாப்பா. இதுக்கேப்பா பொய் சொல்ற? உண்மையை சொல்லிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்கப்பா, அந்த பொண்ணோட பாட்டை மட்டும் ரசிக்கிறியா இல்ல அவளையே ரசிக்கிறியா? புரிஞ்சது? அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மீன் பிடிக்கிற சில நேரத்துல தூங்கிக்கிட்டே வலைய பிரிப்பான், அதுல முடிச்சுக்கிட்டு இருக்க மீன் வந்து மாட்டிக்கிறோம், அதுக்கு பேரு விதிப்பா. உனக்கு நடந்தது விபத்துன்னு நினைச்சுக்க, நீ செஞ்ச தப்புன்னு நினைக்காத. நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, யோசி. நம்மளை ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள நாம தோக்கடிப்போம். யார யாருக்கு நிச்சயம் பண்றீங்க? அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? அவளை ஏற்கனவே நிச்சயம் பண்ணவே, அது இந்த ஊருக்கே தெரியும். அண்ணே எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தத நீங்க பாத்திருக்கீங்கல்ல? ஆமா சார். எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அண்ணே உங்களுக்கும் தெரியும்ல? தெரியும். ஊரறிய நிச்சயமான பொண்ண மறுபடியும் எப்படி நிச்சயம் பண்ணுவீங்க? அந்த பொண்ணுதான் அவனை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வந்துட்டாள. இவ எனக்கு பொண்டாட்டி ஆக போறாங்கிற நம்பிக்கையிலதான் என் சொத்தையெல்லாம் நான் இவளுக்கு எழுதி வச்சேன். இப்ப எவனுக்கோ பொண்டாட்டி ஆக போறானா, நான் ஏன் இவளுக்கு என் சொத்தை எழுதி கொடுக்கணும்? சொல்லுங்க, ஊர்ல பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. தம்பி சொல்றதும் சரிதானே, அவரு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்ப வேற இடத்துல கல்யாணம் பண்றது நியாயம் இல்லல்ல?
எங்களை காதலிக்கிற மாதிரி நடிப்பீங்க, ஏமாத்தி சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணுமா? என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டியா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கல, ஒண்ணு இந்த பொண்ணு என் கூட வாழணும், இல்ல என் சொத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நிச்சயம் பண்ற அது இதுன்னு எவ்வளவு வந்தீங்க, அவன் தலை இருக்காது. ஜாக்கிரத நீ கஷ்டம்னு சொல்லி எழுதிருந்தா நானே என் சொத்தையெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துருப்பேன். என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தின பாரு, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான். ஏய் அத்தானுக்கு ஒரு கப் காஃபி போட்டுக்கொண்டா. என்னங்க அண்ணன் ஓபன் டைப்பு, காஃபி மட்டும்தான் கேட்பாரு. நான் ஷை டைப்பு, எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுங்க. வீட்டுல என்ன பரவாயில்ல, ஹோட்டல்ல இருந்து வாங்கிடுவாங்க. இந்த மாடு ஏன் அந்த மாடு கிட்ட அடக்கமா இருக்கு தெரியுமா? இந்த மாடு அந்த மாட்டோட மாட்டு பொண்ணா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல, அந்த மாடுங்க என்ன பேசிட்டு இருக்குன்னு சுமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினா என்ன, நம்பாட்ட எனக்கு என்ன? உண்மைதா, இவங்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பேசுற லாங்குவேஜ் தெரியும். உண்மையாவா? இப்ப அந்த மாடுங்க என்ன பேசுது சொல்றேன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுக்காரங்க மட்டும் இட்லி பொங்கல் பாயாசம் வெரைட்டியா சாப்பிடுறாங்களே, நமக்கு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் குடுக்கறாங்களேன்னு சொல்லுது. இதுங்களுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல குக்க கூட்டி வந்தா சமைக்க முடியும்? கொழுப்பு. இப்ப என்ன சொல்லுதுங்க? இப்ப போர் அடிக்குது, நமக்கு ஒரு எல்சிடி டிவி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுது. ஐயாவே போர்ட்டபிள் டிவில படம் பாக்குறாரு, இதுங்களுக்கு எல்சிடி டிவி கேக்குதா? மாடுங்க. அன்புள்ள மனைவி ராதாவுக்கு நம் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, உடனே வீட்டுக்கு வரவும். இப்படிக்கு உன் கணவன் ராஜா. என்ன அது? இங்க பாரு அவதான். ஏமா குழந்தை அழுது உன் புருஷன் ஸ்லைடு போடுறான், எழுந்திருச்சு வீட்டுக்கு போமா. அவன் எப்படி போவா? அவ புருஷன விட்டு வந்து அவங்க கூட படம் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு என்ன குழந்தையா முக்கியம்? ஏய் ஸ்டாப் இட், நான் யார் தெரியுமா? அவளை கட்டிக்க போறேன். ஏண்டா அடுத்தே முன்னாட்டியே கட்டிக்கிறது பெருமையா வேற சொல்றியா? ஏய் இடியட், பட்டி காட்டா. ஏண்டா கள்ள காதல் பண்ணிட்டு கோவர பண்றியா? மாமி அரஞ்சனா என்னடா பண்ணுவ? ஏய் இறங்கயா, ஏய் விடுங்கடா, ஏய் இறங்கயா. கட்டின புருஷன் கிட்ட கண்டவ கூட படம் பார்க்க வந்திருக்க, வெக்கமால உனக்கு போ வீட்டுக்கு. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அத்தான் கூட தான் வரணும், அடுத்தவங்க கூட வரக்கூடாது. அண்ணே நீங்க ஓபன் டைப் பொண்டாட்டியோட வருவீங்க, அவங்க ஷை டைப் அடுத்தவங்களோட தான் வருவாங்க. கரெக்ட் தானே? அப்பாவுக்கு யாருமே இல்லப்பா, இனிமே நீ தான் அவரை பாத்துக்கணும். முடிஞ்சா உன் கூடவே அமெரிக்காவுக்கு அவரை கூட்டிட்டு போயிருந்த. கோதுமை பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருமா. சாப்பிட்டு சுத்தமா? இல்லம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, இது ஒரு எக்சர்சைஸ் மாதிரி. ஒண்ணே ஒண்ணு, அடுப்புல ஏதோ மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே, இரு இரு. வேலை
வட சாப்பிட. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. காரம் கொஞ்சம் தூக்கல இருக்குல்ல, உப்பு வேற ஜாஸ்தி. புரிஞ்சுதா ஆண்டி? சமைச்ச உடனே முதல்ல நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டு தான். கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் உங்கள சமையல் ராணியா ஆக்கி காட்டுறேன். இது ராஜ் டிவியின் அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சி. இந்த வாரம் பார்க்க போறது பலாப்பழ அல்வா. இதை செய்து காண்பிக்கிறதுக்காக திருமதி அலமேலு அண்ணாமலை அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பலாப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு நம்ம நேயர்களுக்கு செய்து காட்டுங்க. முதல்ல வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கணும். நீங்க தானே நேத்து டிவியில வந்து? ஆமா. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. ஏண்டிமா, என்னையும் மாமியும் ஒரு போட்டோ எடுக்கிறியா? ம், கொடுங்க. சேர்ந்து நில்லுங்க. சீ, போடா. நேத்து டிவியில அசத்திட்டே போங்க. எங்க ஆத்துல பலாப்பழ அல்வா தான். எங்க ஆத்துக்காருக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வார வாரம் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி அசத்தியங்க. நாங்களும் உங்க ஃபேன்ஸ். இந்த வாரம் டிவில என்ன சமைக்க போறீங்க? அது இருங்க இருங்க, ஃபேன்ஸ் வந்திருக்காங்கல்ல. சரி சரி சரி. முந்திரி கொழுக்கட்டை பண்ணலாம்னு இருக்கேன். முந்திரி கொழுக்கட்டை எப்படி பண்றது ஆண்டி? டிவில பாருங்க. சரி, பாய் பாய். போறாம இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தான் அதிகமா வருவாங்க. ஹாய். ஏய், யாரு கையாற்ற? என் ஃபேனுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேனா ஃபேன். ஆ, இந்தங்க மசாலா பால் பண்ண. வர வர சமையல்ல மிரட்டுறிய. இத்தனை வருஷமா என் சமையல எப்படிங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா சமையக்காரியே போதுமே, சம்சாரம் எதுக்கு? அழும்போது ஆறுதல் சொல்ற அம்மாவா, கஷ்டப்படும் போது அறிவுரை சொல்ற அமைச்சரா, சந்தோஷத்தை பங்கெடுத்துக்கிறதுல சிநேகிதியா, சாதிக்கும் போது பெருமைப்படுற மகளா இருக்கணும், அதான் பொண்டாட்டி. இது எல்லாமே நீ எனக்கு இருக்க, அது போதே எனக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? என் பொண்டாட்டியை தேடி போறேன். ஓகே, இது ஸ்டார் ஹோட்டல். இங்க இந்த மாதிரி வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு உள்ள வரக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. ட்ரெஸ்ல கோட் தானே? தா, இதுலயும் கோட் இருக்கு, இதுலயும் கோட் இருக்கு. நான் சொன்னது பேண்ட் ஷர்ட் ஷூ போட்டுக்கிட்டு வரணும். புழைக்கிறது தமிழ்நாட்டுல, சம்பாதிக்கிறது தமிழனால, ஆனா தமிழன் வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தா உள்ள விட மாட்டீங்க. கோயம்புத்தூர்ல மட்டுமில்ல, தமிழ்நாட்டுல நீ எங்கேயும் ஹோட்டல் நடத்த முடியாது. ஜாக்கிரத பயா. டிரெஸ் கோடு கோழி கோடு.
ஒரு வயசு பொண்ணு ராத்திரி 12 மணிக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிய, இது உனக்கு அவமானமா தெரியலையா? யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? யார் வந்தது கண்கள் தாலாட்டுது? மனமே மனமே உன்னை யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? சம்பத், அந்த பட ராஜாவோட டார்ச்சர் தாங்க முடியல. நம்மளுக்கு இந்த ஊரும் வேண்டாம், அவன் சொத்தும் வேண்டாம். அவன் சொத்த அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டு எங்கேயாவது போய் ஹாப்பியா இருக்கலாம். என்ன பைத்தியகாரத்தனமா பேசுற? 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல ஆனந்த் வர்மா என்ன பார்ட்னர் ஆக்கியிருக்கான். அது வேண்டான்னு சொல்லிட்டு என்ன சொத்துக்கு லாட்டரி எடுக்க சொல்றியா? இத பாரு, ஃபாரின் சார் கடிச்சு நான் பழகிட்டேன். இனிமே இந்த லோக்கல் சார்க்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப ஏன் சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா? இந்த சொத்து இருந்தா தான் ஒண்ணு என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அந்த சொத்தை கொடுத்தாதான் நீ சந்தோஷமா இருப்பனா? எனக்கு நீ முக்கியம் கிடையாது, அந்த சொத்து தான் முக்கியம். சம்பத், நீ அப்படி பேசுற? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்? நீ சொன்னேங்கிறதுக்காக இன்னொருத்தர காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவரை ஏமாத்தி இருக்க, அதுக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன். இப்ப இப்படி பேசுறியே, என்ன பண்ண சொல்ற? எனக்கு பணம் தான் முக்கியம். நான் பணத்துக்காக உன்னை இன்னொருத்த காதலியா இல்ல மனைவியா கூட நடிக்க சொன்னேன். உனக்கு காதல் தான் முக்கியம்னா என்னோட உன்னை அவன் தான் சிச்சியரை லவ் பண்ணா, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க. நான் மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேமா. உன் கல்யாணத்துக்கு வந்து அச்சதையை போட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு தான் போவேன். என்னப்பா வேட்டி இப்படி சொல்லிக்குது? சும்மாவா? காஸ்ட்லி வேஸ்டி, 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் புடவை எடுத்தா ஒரு வேஸ்டி ஃப்ரீன்னு சொன்னாங்க. எங்க அத்தை காசு கொடுத்து புடவை எடுத்துக்கிட்டு வேஸ்டி எனக்கு ஃப்ரீயா கொடுத்து. அட தூ. யமுனையாற்றிலே காற்றிலே கண்ணனோடு பாதை பார்த்திட பார்வை பூத்திட பாவை ராதையோ கூட ஆயர் பாடியில் கண்ணனில்லை. அழுவாதடா, ஏமா அப்படி கத்துற? குழந்தை அழுவுது இல்ல. நான் என்ன கத்துன? பாடுதானே செஞ்ச. என்ன பாடுனியா? அத நாங்க சொல்லணும். கோபிங்க கோபப்படுவாங்க?
நீங்க வேணா என்ன கட்டிப்பிடிங்க, முத்தம் கூட கொடுங்க, எனக்கு கோபமே வராது. வேணும்னா கோஆபரேட் தான் பண்ணுவோம், இப்படி செருப்பெல்லாம் காட்ட மாட்டோம். அதுதான் ஆம்பளைங்க. இப்ப தெரிஞ்சுதா, பொம்பளைங்க தான் முன்கோபிங்க, டென்ஷன் பார்த்தீங்க. ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க, அன்பானவங்க, கோஆபரேட்டிவ் ஆனவங்க. வரட்டுமா? நோ டென்ஷன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். என்ன மூச்சரிக்க இப்படி ஓடியாருங்க? ஒண்ணு இல்லைங்கய்யா, நம்ம பொண்ணுக்கு நல்ல வரம் வந்திருக்கு, பேசி முடிச்சிடலாங்களா? யாரு? நம்ம சோலையூர் முத்துராஜ் இல்லைங்க, அவர் பையன்தான், மெட்ராஸ்ல டாக்டரா இருக்காரு. சோலையூர் முத்துராஜா? அவர் பெரிய இடமாச்ச. அவர் இப்படி நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிட்டு, இது சரியா வருமா? ஏன் சரியா வராது? நீங்க என்ன சாதாரண இடமா? அதெல்லாம் ஒரு காலத்துல, இப்ப நம்ம நிலைமை கொஞ்சம் சரியில்லையே. எல்லாம் சொல்லியாச்சு. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க அவங்க ரொம்ப பிரியப்படுறாங்க. நீங்க சரியன்னு சொன்னா நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். நம்ம பொண்ணுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே நல்லபடி அமையும். வர சொல்லுங்க. வணக்கம். 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 வாங்க 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 வாங்க. என் பையன். ஓ வணக்கம். 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 வாமா. எதை கேட்டாலும் வாய திறந்து பதில சொல்லாத, ஊன்னு தலையாட்டியே சமாளி. என்ன ஏய், நான் எதுக்காக சொல்றேன்னு புரியுதா? புரியுது புரியுது. கல்யாண பொண்ணு பேசுற மாதிரியா இருக்கு, சரிவா? பாத்துக்கப்பா. பொண்ணு பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கா. ஓ நல்லா சமைப்பா, வீட்டு வேலையெல்லாம் தெரியும். பார்த்தாலே தெரியுதே. பொண்ண பார்த்தாச்சு, சமைச்சத சாப்பிட்டாச்சு, பாட சொல்லுங்களேன் கேட்போம். பொண்ணுக்கு பெருசா பாட வராது. நம்ம என்ன கச்சேரியில பாட சொல்ல போறோம்? வீட்டுல ஓய்வா இருக்கும் போது கேட்க போறோம், அவ்வளவுதானே? சும்மா தெரிஞ்ச வரைக்கும் பாட சொல்லுங்க. பாடுமா? உன் குரல் எப்படி இருக்குன்னு தான் கேட்போமே. நதிக்கரை காட்டில் குழலிசை கேட்டு அசையாமல் நின்றாள் ராதை. இன்னிசை தன்னை இசைத்தவன் யாரோ, தன்னுயிர் சேர இருப்பவன் தானோ, கண்ணாடனவனா என்றாள். கண்ணாடி சிலையாய் நின்றாள். சபாஷ், பொண்ணுக்கு பாட தெரியாது, நீங்க கச்சேரிய பண்ணிடுவா போல இருக்க, பிரமாதமா பாடுறல. அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தானே ஒரு நல்ல நாளை பார்த்தா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நாள் பாக்குறது என்ன, இன்னைக்கே நாள் நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா தட்டை இன்னைக்கே மாத்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஐயா கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? பேசுறதுக்கு என்ன இருக்கு, நாங்க வரதட்சணை எதுவும் கேட்க போறது இல்ல. என்ன மாப்பிள்ள வந்தா போனா யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல காரு, பொண்ணுக்கு ஒரு 150 pound நக, கல்யாண செலவு வழக்கம் போல பொண்ணு வீட்டுக்காரங்களே பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். வேற என்ன கேட்க போறோம்? அப்போ வர சம்பந்தி. சரிங்க வர்றமா. வரோங்க. ஆமா. என்னப்பா அது, பாக்குவத்தில மாத்தின பிறகு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்களே. நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு 150 pound நகை, 10 lakh rupees காரு, கல்யாண செலவு, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்ப்பா. நிச்சயமாக நின்னு போனாலே பரவாயில்ல, நீங்க மாப்பிள்ள வீட்டுல போய் சொல்லிடுங்கப்பா. எனக்கும் அதுதாங்க சரின்னு படுது. நீங்க மாப்பிள்ள வீட்டுல போய் சொல்லிடுங்க, நீங்க கேட்டதெல்லாம் எங்களால தர முடியாது, நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. சோஃபா எல்லாம் மாத்தணுங்க. அத நேத்தே ஆர்டர் பண்ணிட்டேன்ல. வாங்க 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 சம்பந்தி, உட்காருங்க.
திடீர்னு வந்துட்டீங்க. வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க என்ன விஷயம். ஒண்ணும் இல்ல. இன்னும் நீங்க நான் பழைய நிலைமையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவு சரியில்லைங்க. நேத்து பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரும்போது 150 பொண்ணாக காரு கல்யாண செலவு அப்படி இப்படின்னு கேட்டீங்க. என் சக்திக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பண்றதுனா கூட பண்ணிக்கிங்க. நீங்க என்னங்க விவரம் தெரியாம பேசுறீங்க? என் பையனுக்கு பொண்ணு தர என் சொந்தக்காரங்க எல்லாம் நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றேன்னா எதுக்கு? உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதை. அதே நேரத்துல என்னடா அவன் நம்ம சம்பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒண்ணு இல்லாத ஒரு குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்றானேன்னு என் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அவமானம். அதுக்காகத்தான் அவங்க முன்னாடி அப்படி விட்டு கொடுக்காம பேசுனேன். உங்க பொண்ணே ஒரு தங்கங்க, அதை கட்டிக்கிறதுக்கு எதுக்கு தங்கம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் 150 பவுன் நகை காரு கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன். அத நீங்க கொடுத்ததா சொல்லிடுங்க. அப்பதான் என் சொந்தக்காரங்க மதியில எனக்கு ஒரு கௌரவம். என்ன சம்பந்தி, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. போய் கல்யாண வேலைங்களை பாருங்க. இன்னைக்குதான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுதாமா புரியல. என்னப்பா? நேத்து பொண்ணு பார்க்க வரும்போது பிரமாதமா பாடி அசத்தனிய, எப்படிமா? எல்லாம் இவங்க ட்ரைனிங் தான். சூப்பரா இருக்குல்ல அங்கிள். நீங்க half an hourல குளிச்சு கிளம்புங்க. எனக்கு போய் டயல் அடிச்சு விட்டுருக்கு பாரு. அண்ணாமலை சௌக்கியமா? நல்லா இருக்கம்பா. நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன். என் புள்ள அவன் கூடவே என்ன கூட்டு போறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பரமசிவம், நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன், அங்கேயே செட்டில் ஆக போறேன். அப்படியே மாப்ள, நல்லபடியா போயிட்டு வாங்க. மல்லிகாமா, நானும் என் பையன் கூட போய் அமெரிக்கால செட்டில் ஆக போறேன். அப்படிங்களா? குடுத்து வச்சவர் தான் நீங்க. நீயும் உன் புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சீக்கிரம் ஒரு போனை வாங்கி வை. வாரத்துக்கு ஒரு தடவை போன்லயாவது உங்ககிட்ட நான் பேசுறேன். நான் வரம்பா. தங்கச்சி, நான் வரம்மா. நீ எப்ப வருத்தப்படுற? நான் உன்னை ஒழுங்கா வளர்த்துருக்கேன். நீயும் நல்லா வருவ. போய் சாப்பிடு. நாங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்க? சிதம்பரத்துக்கு நல்ல மருமக கிடைச்சிட்டா. நம்ம பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி பார்க்க போறோமோ. இந்தாங்க அங்கிள், முருகன் கோயில் பிரசாதம். ஆமன்,
சுமதி. ஆமென். ஆண்டி. ஆமென். ஏன் எல்லாரும் ஆமென்னு சொல்றீங்க? சும்மா ஒரு சேஞ்சுக்கு. ஆமா, உங்க சன் எங்க? பள்ளிவாசலுக்கு போயிருக்கான் தொழறதுக்கு. பள்ளிவாசலுக்கா? எதுக்கு? ஐயர் வீட்டு பொண்ணு சர்ச்சுக்கு போகும்போது என் புள்ள பள்ளிவாசல் போக கூடாதா என்ன? என்ன சொல்றீங்க அங்கிள்? விஸ்வநாதன் பொண்ணுக்கு சர்ச்சில் என்ன வேலை சொல்லு. யார் நீ? ஏற்கனவே ஒரு பொண்ணால ஏமாந்து நாங்க நடு ரோட்டுக்கு வந்திருக்கோம். நீ எதுக்காக வந்திருக்க? நான் உன்னை ஏமாத்துறதுக்கு வரல. ஏமாத்திட்டு போனாலே அந்த பாவத்துக்கு பரிகாரம் தெரிய வந்திருக்கேன். என் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டதுனால சிவானந்த குருகுலத்துலதான் படிச்சேன், வளர்ந்தேன். டிகிரி முடிச்சதும் ரேடியோ மிர்ச்சில ரேடியோ ஜாக்கியா ஜாயின் பண்ண. அப்பதான் ரேடியோ மிர்ச்சில வர்க் பண்ண ராதா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ராதா அவங்க வீட்லயே என்ன தங்க சொன்னா. நானும் தங்கினேன் பேயிங் கெஸ்டா. நான் ராதா வீட்டுல இருக்கும் போது சம்பத்துன்னு ஒருத்தர் அவளை தேடி அடிக்கடி அங்க வருவாரு. நான் சம்பத்தை டீப்பா லவ் பண்றதா அவ சொன்னா. அதுக்கப்புறம் எதுக்கும் அவ குடும்பத்தோட கோயம்புத்தூர் போயிட்டா. மறுபடியும் 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவ டிவில பாட போறதா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போனேன். அங்க உங்க சன்னிக்கிட்ட அவ ஐலவி சொல்றத பார்த்து எனக்கு ஷாக்கா இருந்தது. ப்ரோக்ராம் முடிஞ்சு ராதா கிட்ட கேட்டேன், அன்னைக்கு சம்பத்தை லவ் பண்றேன்னே இன்னைக்கு இவரை லவ் பண்றேன்னு சொல்றியன்னு கேட்டேன். அதுக்கு அவன் மழுப்பெல்லாம் பதில் சொன்னான். எனக்கு சந்தேகமா இருந்தது. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டான். 1 மாசம் கழிச்ச ஒரு நாள் என்ன போன்ல கூப்பிட்டான். இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அவசியம் நீ வரணும்னு சொன்னான். நானும் போனேன். சீயர்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நினைச்ச ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மிஸ்டர் மார்த்தாண்டம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. உங்க சார்பா நான் இன்னைக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் இதுல ஒண்ணும் பண்ணலங்க. என் சன்னும் என் வருங்கால மருமக ராதாவும் தான் சாமர்த்தியமா அந்த இடத்த வாங்கினாங்க. ராதா அண்ணாமலை பையன் ராஜாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சா. ஸ்டூபிட் ஃபாலோ. ஏமா அந்த சொத்துல எழுதி கொடுத்துட்டான். என்னால அந்த அநியாயத்தை தாங்க முடியல. ராதா கிட்ட கோமா கேட்டேன், நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நினைக்கவே இல்ல. போன் லவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு அப்பாவை ஏமாத்திருக்கியே. நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்க முடியாது. நான் அவன் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்ததுனாலதான் 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதுல என் சம்பத்தை பார்ட்னரா சேர்த்திருக்காங்க. சம்பத் சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக ஒருத்தர் லவ் பண்ணி ஏமாத்துறது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த முட்டாளுக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நீ சொன்ன பத்திரத்துல படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த நல்லவரை போய் முட்டாளுங்கறிய. ஆமா, இப்ப நீ அந்த அளவுக்கு வக்காலத்து வாங்குற. ஏன் நீ அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? நான் என்ன அவருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்? அந்த உத்தமர் என்ன ஏத்துக்கிட்டாருனா அது நான் செஞ்ச புண்ணியம். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீ ஏமாத்தினிய ராஜா, அவர் ஏன் நான் கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடி அவரை பெரிய ஆளாக்கி காட்டுறேன். இப்பேற்பட்டவரை மிஸ் பண்ணிட்டோமேன்னு உன்னை வாழ்க்கை பூரா வருத்தப்பட வைக்கிறேன். என்ன சவாலா? சவால் இல்ல, சாதிச்சு காட்டுறேன். நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுதான் மறந்தேன். அண்ணாமலை ரொம்ப நல்ல மனுஷமா. அவர் நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட் விஸ்வநாதனுக்கு போன் பண்ணி நாளைக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் தான் இங்க வந்தேன், நானே போயிடுறேன். எதுக்கு விஸ்வநாதன் சார் கூப்பிடணும்? நான் வரேன். சுமதி.
அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அது நம்ம வீட்லயே இருக்கட்டும். சொன்னா கேளுப்பா. ஏமாத்திட்டு போறதுக்கு நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு? நாம கஷ்டப்படும் போதுதான் அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அதுவும் கூட செந்தான கஷ்டப்பட்டுச்சு. அந்த பொண்ணை போய் வீட்டை விட்டு அனுப்புறியாப்பா. பதிலே சொல்லாம போனா என்னப்பா அர்த்தம்? ஐயா இது கூட தெரியலீங்களா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உங்க இஷ்டப்பா. எனக்கு அண்ணன் உங்களை கூப்பிடுறாரு. வாங்க. அட என்னம்மா இன்னும் வாங்க, அண்ணினே கூப்பிடுமா? தேவதை தேசத்தில் காதல் கண்ணமூச்சியாடும் நீத்தடும் நீரத்தில் பூக்கள் கண்ணமூச்சியாகும். நம்மை அறியாமலே நம் உயிரே கூடு விட்டு கொடுப்பாயும் காடி மாயம் காதல் செய்யும். காதல் கண்ணாமூச்சியாடும் நீ தொடும் நேரத்தில் பூக்கள் பட்டாம்பூச்சியாகும். நிலத்தை வச்சுக்கிட்டு தயத்தை வேஸ்ட் பண்றீங்க. தரிசு நிலத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும்?
என்னெல்லாமோ பண்ண முடியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். ரோஜா செடிகளை பயிரிடலாம், அதுக்கு மிதமான வெப்பநிலை போதும். டென்ட் போட்டு கீழே பூச்செடிகளை நடலாம், அதை கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொட்டு நீர் பாசனமே போதும். அதுல விளையிற பூக்களை ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். அப்ப அப்படியே பண்ண வேண்டியதானே? 100 ஏக்கர்ல கிரீன் ஹவுஸ் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். நம்ம கிட்ட குறைஞ்சது 1-10 லட்ச ரூபாய் இருந்தால் தான் நாம பேங்க்ல லோன் கேட்க முடியும். அதுக்காகத்தான் டிராக்டர் ஓட்டி நான் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிராக்டரை வச்சுக்கிட்டு எப்படிங்க 10 லட்சம் சம்பாதிக்க முடியும்? ட்ரை பண்ணுவோம், சம்பாதிக்காமல போயிட போறோம். அண்ணாமலையா நமக்காகவும் நம்ம ஊருக்காகவும் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்தா நமக்கு தான் நல்லது. நாம கும்புற சாமிக்கு காணிக்க செலுத்துவோமே, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்சது கொடுங்க. Thank you, sir. ஐயா, விஷயம் தெரியுங்களா? என்ன? நம்ம முத்தி அண்ணன் அமெரிக்கா கூட்டு போறதா சொன்னார்ல, ஒரு புள்ள படுபாய் பையன் கோயம்புத்தூர்ல முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு போயிருக்கான். அப்படியா? யார் சொல்றது? நம்ம காளிமுத்து கோயம்புத்தூர் இபி ஆபீஸ்ல தான் வேலை செய்யறான். மீட்டர் ரீடிங் இருக்க முதியோர் இல்லம் போயிருக்கான். அங்க நம்ம முத்தி அண்ணன் அவன் பாத்திருக்கான். அவன் தான் சொன்னான். யார மலை போல நம்பிக்கிட்டு இருந்தனோ அவனே எனக்கு கொண்டாந்து சேர்த்துட்டு போயிட்டான். பெத்த அப்பனே பிள்ளைக்கு பாரமாயிட்டேன். இனிமே நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நாங்க இல்ல, என் வீட்டுக்கு வந்துரு. என் பிள்ளைக்கு உன்னை பாசமா பாத்துக்குவாங்க. அண்ணாமலை, உன் வளர்ப்பு முறைதான்ப்பா சரி. புள்ளைய அவன் போக்கில் விட்டு வளர்த்த. இன்னைக்கு அவன் மேல பாசமாவும் இருக்கான், உன்னை நல்லாவும் பாத்துக்கிறான். சரி, புறப்படுப்பா. அடுத்த வாரம் கண்ணில் ஒரு ஆபரேஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே உன் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி. தரிசு நிலத்தை கூட பயன்படுத்த முடியும் நிரூபிச்சு ஒரு பசுமை புரட்சியே பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ராஜா. ஒரு தமிழனா எனக்கு உங்க சாதனை ரொம்ப பெருமையா இருக்கு. கன்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். சார், ஒரு நிமிஷம். இந்த கிரீன் ஹவுஸ் பக்கத்துல தான் கெமிக்கல் ஃபேக்டரிக்கு லைசென்ஸ் கொடுத்துருக்கோம். நோ 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 நோ, அந்த ஃபேக்டரி அலோ பண்ணாதீங்க. நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயம் நல்லா இருந்தா தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். அம்மா, அந்த ஃபேக்டரி கட்ட போறாங்களே, அவங்க யாரு? அவங்க பேர் என்ன? மிஸ்டர் மார்த்தாண்டம், மிஸ்டர் ஆனந்த் வர்மா சார். உடனே அவங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணி இமிடியேட்டா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க. ஓகே ஓகே சார். வர மிஸ்டர் ராஜா. வணக்கம் சார். Yeah.
என் லைசன்ஸ் கேன்சல் ஆகும். அவன் தோட்டம் இருக்க கூடாது. மேற்குறிப்பிட்ட நிலம் ராஜாவுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிக்கிறேன். இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க தான். எங்களை உயர வச்ச உங்க வாழ்க்கையை உயரணும். இந்த நிலத்தை நான் உங்களுக்கே கொடுத்துறேன். இதை வச்சு பயன்படுத்தி உங்க பிள்ளைகளை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆக்குங்க. Next award goes to Mr. Shinte for industrial development. Next award goes to Mr. Raja for agricultural development. இதுல என்ன சந்தேகம்? எங்க அப்பா அம்மா? ஆனா என் பேர நான் தான் வச்சேன். இஸ் இட் வெரி இன்ட்ரஸ்டிங்? எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா தான் பேர் வச்சாங்க. ஆனா எனக்கு அந்த பேர் பிடிக்கல. சரி, உனக்கு பிடிச்ச பேர் நீயும் சொல்லுன்னு எங்க அப்பா சொன்னாரு. நான் ராஜான்னு சொன்னேன். அந்த பேர்ல தான் ஸ்கூல்ல சேர்த்தாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன ராஜாவா தான் தெரியும். பேர்ல மட்டுமில்ல, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் விருப்பத்துக்கு தான் எங்க அப்பா என்னை விட்டாரு. எதுக்குமே என்ன கட்டாயப்படுத்தல.
சின்ன வயசுல நான் சுமாரா தான் படிப்பேன். ஆனா எங்க அப்பா எல்லாருக்கிட்டையும் என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான்னு பெருமையா சொல்லுவார். அதை கேட்டு எனக்கு ஒரு குற்றுணர்வு வந்துச்சு. நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். யூ, நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு நீங்க சொன்னா உங்க அப்பா என்ன சொல்லுவார்? இழுத்து போட்டு நாலு சார் சாத்தி ஒழுங்கா உட்காந்து படின்னு சொல்லுவாரு. ரைட், எல்லா அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல. போ, சினிமாவுக்கு போயிட்டு வந்து படின்னாரு. சினிமாவுக்கு போயிட்டு வந்து படிச்சேன். அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தனமேங்கிறதுக்காக. ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் சிகரெட்டு குடிப்பேன். அதை பார்த்த ஒருத்தர் எங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டேன். எங்க அப்பா சொன்னாரு என் பையன் சிகரெட்டெல்லாம் குடிக்க மாட்டான்னு. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதை கேட்ட அடுத்த நிமிஷமே நான் சிகரெட்டு குடிக்கிறத விட்டுட்டேன். இன்னைய வரைக்கும் நான் சிகரெட்டை தொடல. சிகரெட்டை மட்டும் இல்ல, வேற எந்த கட்ட பழக்கமே என்கிட்ட கிடையாது. நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டீங்க. உங்க அப்பா உங்களை என்ன செய்வார்? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாரு. அநேகமா எல்லா அப்பாவும் அதான் செய்வாங்க. நான் 15 கோடி ரூபாய் சொத்தை இழந்தேன். அதுக்கு எங்க அப்பா வருத்தப்படாம எங்கடா போயிட போது சொத்து, திரும்பவும் நீ சம்பாதிக்க தான் போறேன்னு எனக்கு தன்னம்பிக்கை ஓட்டினார். ஒவ்வொரு மூமெண்ட்லையும் எங்க அப்பா எனக்கு கொடுத்த தைரியமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் நான் இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்ற அப்பா மக்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க ஆசைகளை உங்க பிள்ளைங்க மேல திணிக்காதீங்க. அவங்க விருப்பப்படியே அவங்கள வளர விடுங்க. தப்பு பண்ணா திருத்துங்க, தண்டிக்காதீங்க. அவங்க நல்லது பண்ணா பாராட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயம் உங்க பசங்களும் பெரிய ஆளா வருவாங்க. சாதாரண களிமண்ணை கூட பிடிக்கிறவங்க பிடிச்சா பிள்ளையாரா மாறிடும். அதே மாதிரி நீங்க வளர்க்குற விதத்துல தான் உங்க பிள்ளைகளோட எதிர்காலமே இருக்கு. கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். உன் வேதனை எனக்கு புரியுது. ராஜாவுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை உனக்கு. என்ன பண்ண முடியும்? விதி, விதியை யாரால மாத்த முடியும்? இது எப்படி எங்கேயோ உதைக்குது. எங்கேயும் உதைக்கல, உன்னை உதைச்சா சரி. ஏண்டா நல்ல ஜோசிக்காரங்க பேரை கெடுக்கிற? டேய் நில்லுடா, அங்க பாருங்கப்பா. பேசி திட்டுக்கலான்னு போடும்
மைதானம் தானே எங்களின் இல்லம், எங்களின் வீட்டு தேசிய கீதம். எல்லோரும் செய்யும் புன்னகையாகும் ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் என்றே நாட்காட்டி சொல்லது நம்மிடம். ஒவ்வொரு நொடியும் நேசிக்க சொல்லி கடிகாரம் பேசுது காற்றிடம். பேரும்